சில சம்பிரதாயம் பண்ணுவாங்கல்ல, அதையும் முடிச்சிட்டு மாப்பிள்ளை கிட்ட பொண்ணுக்கு கொஞ்சம் கிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை இதான் சாக்குன்னு காஞ்ச மாடு கம்பளை மேஞ்ச மாதிரி பொண்ணை வச்சு செஞ்சிட்டாரு. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரேமனா போட்டனா பொளந்துரும் டேய். ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்குற? ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஆனா இந்த சம்பிரதாயத்தை பாருங்களேன், ஸ்டேஜுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆம்பளை வந்தா பொண்ணுக்கு கிஸ் கொடுக்குறாங்க, அதுவே ஸ்டேஜுக்கு வருது பொண்ணா இருந்தா மாப்பிள்ளைக்கு கிஸ் கொடுக்குறாங்க. சம ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். விட்டு இருந்தது. ஆனா பொண்ணை இறக்கி விட்ட உடனே பொண்ணு அவரை தூக்குனவரை பலார்னு ஒண்ணு செவிலே விட்டுருக்கு. திரு திருன்னு முழிச்சுட்டே இருந்திருக்காரு. பொண்ணை அடிக்க முடியாதனால இதுக்கு காரணமான அவரோட வைஃப செவிலே ஒண்ணு வச்சிருக்காரு. போற குஷில மாப்பிள்ள எப்படியெல்லாம் ஆடுறாரு பாருங்க. மனுஷன் பேய் புடிச்சு ஆடுறாரா இல்ல பொண்டாட்டின்ற பேய் நம்ம வாழ்க்கையில வரப்போகுதுன்னு ஆடுறாரான்னு தெரியலையே. கிஃப்ட் கொண்டு வந்த மச்சி நீச்சிக்கிட்டே அவரோட வேலையை காட்டுறாரு. கைய வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த பொண்ணை போய் சீண்டிட்டு இருக்காரு. அதுவும் சிரிச்சுக்கிட்டே அவர் கைய தட்டி விட்டுட்டே இருக்கு. கல்யாணம் ஆக போற அவசரத்துல வேட்டிய கூட ஒழுங்கா கட்டாம வந்திருக்காரு. வேட்டி கலண்டு ஒழுக எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஆளுக்கு ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு.